ராமனால் காஃபின்னு அவங்க வச்சாங்க ஹோட்டலுக்கு பேரு. அதெல்லாம் பெரியாருடைய போராட்டங்கள்ல தான் அதெல்லாம் மறைஞ்சது. தமிழ்நாட்டுக்குள்ள அங்க வந்து தீண்டப்படாதவர்களும் குற்றரோகிகளுக்கும் அனுமதி இல்லைன்னு எழுதி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல இருந்தது. தமிழ்நாட்டு சமூகத்துல இது இருந்தது. பிராமணால் கஃபேன்னு போட்டு எழுதிட்டு கீழே வந்து தீண்டப்படாதவர்களுக்கும் குற்றரோகிகளுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு எழுதினாங்க. இந்த மாதிரி எந்த ஆசாரியாவது எழுதியிருக்காங்களா பாத்தீங்களா? ஆசாரிங்கிற பேர்ல ஒருவேளை கடை கூட வைக்கலாம். நிறைய இடத்துல கோனார் மிஸ் இருக்குது, நாயுடு மிஸ் இருக்குது, நாடார் மிஸ் இருக்குது. ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி அறிவிப்புகளையும் செய்திருந்தாங்க. இந்த அறிவிப்புகள் செய்ததுதான் வந்து பிரச்சனைகளுக்கு காரணமாச்சு. அபிஸ்டோன் திட்டுறது தான் பிரச்சனைக்கு காரணமாச்சு. கண்டா ஒதுங்கி விலகி நிக்கிறது தான் பிரச்சனைக்கு காரணமாச்சு. அதை வெளிப்படையா அவங்களோட இருக்கிறது வந்து தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு வந்து வெளிப்படையா பேசுனது தான் வந்து பிரச்சனைக்கு காரணமாச்சு. அதனாலதான் பெரியார் அம்பேத்கர்லாம் எதிர்க்க வேண்டியதாச்சு. நீங்க பூணூல் போடுங்க பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க பூணூல் போடுவதன் மூலமா பிறரை தாழ்வானவர்கள், கீழானவர்கள், இழிவானவர்கள் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லுது. நீங்க சொல்லல, ஆனா சொல்லுது. அதுதான் அதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து அதுதான். அதனால இப்ப நம்ம யாரும் இப்ப பூணூலா அறுத்து போடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லல. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல கிடையாது. நான் வந்து இஸ்லாமா இருந்தா தானே இஸ்லாத்தை கிறிஸ்தவ நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். நான் கிறிஸ்தவனா இருந்தா தானே கிறிஸ்தவத்துக்குள்ள நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். என் சர்டிபிகேட்ல என்ன இந்துன்னு சொல்றாங்களே, நான் வந்து நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் அதுக்குள்ள பேச முடியாது. பட் நான் இங்கு உள்ளுக்குள்ள இருக்கிறேன், உங்களை கூட இருக்கிறேன். நான் உன் கோயிலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன், விட மாட்டேங்கிறீங்க. உன் தெருவுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன், என்ன விட மாட்டேங்கிறீங்க. நீ குளிக்கிற துறப்பாட்டில் இறங்கி குளிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன குளிக்க கூட கூடாதுன்றீங்க. நீ கொடியேற்ற இடத்துல நானும் கொடியேற்ற நினைக்கிறேன், கொடியேற்ற கூடாதுன்ற அங்க போய் ஏத்துன்ற இந்த பிரச்சனையில் தானே சண்டை வருது. உன்னோட சேர்ந்து தானே என் போராட்டமே, உன்னோட சேர்ந்துங்கிறது தானே. நீ என்ன தனிமைப்படுத்தல வைக்கிற? ஆனா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பிராமணர்கள் மட்டும் பூணல் போறது இல்ல, வேற சில சமூகம். நான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்றேன், அவங்க எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. நான் வந்து இணைஞ்சு சேர்ந்து பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம்னு உங்களோட சேரணுங்கிறது நான் போராடுறேன். நான் கோயில் கருவறைக்குள்ள வரேன்னா நான் உன்னோட சேரறதுக்கு விரும்புறேன்னு அர்த்தம். நான் உன் தெருவிலையும் வீடு வாங்கி கட்டி வாழணும் விரும்பினா உன்னோட சகோதரத்துவமா இருக்க விரும்புறேன்னு அர்த்தம். ஆனா நீ வேண்டாம்ல சொல்ற, ஓட்டுக்காக மட்டும்தான் இந்துன்னு சொல்ற. மற்ற நீ சேரிலேயே இரு, அங்கேயே கிட, அப்படியே இரு. நீ உடல் உழைப்பே செஞ்சுக்கிட்டு நீ நானும் சமயம் இல்ல. ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் இந்து. ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா இப்ப சிலர் வந்து வாங்க நான் வேணா பூணல் போட்டு விடுறேன், அவங்க வந்து பரையரா இருக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது சமூகத்தை கூட இருக்கலாம், நாங்க போட ரெடி அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல, அப்ப அதுல சமத்துவம் பாக்கலையே நீங்க? சில பேர் சொல்றாங்கன்னா பாரதியார் தான் செஞ்சாரு, நடந்தது சமூகத்துல அது பரவலா நடந்ததா? அதெல்லாம் வந்து ஒரு அது புரட்சியா நினைச்சு செஞ்சாரு மகாகவி பாரதி. ஆனா அது தொடரல இல்ல, அது வந்து இந்த பாகுபாடுதான் காரணம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முஸ்லீம் இஸ்லாத்தில் இல்லாத, கிறித்தவத்தில் இல்லாத ஒரு பாகுபாடு, ஒரு டிஸ்கிரிமினேஷன், இன் தி நேம் ஆஃப் காஸ்ட், இன் தி நேம் ஆஃப் வர்ணா, வர்ணத்தின் பெயரால், சாதியின் பெயரால், பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடுதான் இந்துத்துவத்தின் விமர்சனங்களுக்கு காரணம், இந்துத்துவத்தின் மீதான விமர்சனங்களுக்கு காரணம். இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாகுபாடு வேற எந்த மதத்திலும் இல்லை. வர்ணாசிரம கோட்பாடு இஸ்லாத்தில் இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் இல்லை. பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம் மதத்துக்குள்ள ஏதாவது ஒரு உயர்ந்த வர்ணம் அப்படின்னு ஏதாவது உண்டா? கிடையாது. வெவ்வேறு பேர் இருக்கலாம், ராவுத்தர்னு இருக்கலாம், லப்பைன்னு இருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம். அதுல வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாடு கிடையாது. கிறிஸ்தவத்திலேயே அது மாதிரி இந்த சாதியா போனவங்க அங்கே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அப்படி ஒரு கோட்பாடு கிடையாது. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அப்படி சகோதரத்துவம் தான் கிறிஸ்டியானிட்டி, சகோதரத்துவம் தான் இஸ்லாம். சகோதரத்துவம் இல்லாத ஒரு மதமா இது இருக்கிறதுனால தான் பிரச்சனை.